சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. வானூர் பூதரத்தோ பூமியின் கீழானோ யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமுடையவர் அவரே மேலானவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக அதிசயம் டிவி நேயர்களை இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் நம்மை நிரப்புகிறது. ஆண்டவருடைய சந்தோஷம் சமாதானம் நம்மை நிரப்புகிறது. நம்முடைய பாரங்கள் எல்லாம் அது மறைந்து போகிறது. இன்றைக்கு நம்ம செய்தியிலே பார்க்க போகிற விஷயம் மனதுருகுகிற தெய்வம். இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 116:5 நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மன உருக்கமானவர். நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏராளமான காரியங்களை நமக்கு சொன்னாலும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அல்லது தனிமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்மேல் மனதுருகுகிற தேவனாயிருக்கிறேன். மனதுருகுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்மோடு சொல்லி கொண்டிருக்கிறார். அதே சங்கீத புஸ்தகத்தில் 103:8 நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் உருக்கமுள்ள தேவன். அதே காரியத்தை சங்கீதம் 86:15 நம்ம வாசிக்கலாமா? ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆண்டவர் பாருங்க, அவர் மன உருக்கமுள்ள தேவன். இந்த வசனங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுது? மன உருக்கமுள்ளவர். அப்புறம் யோவேல் 2:13 நம்ம வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென். அவர் மன உருக்கமுள்ள தேவன். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம நம்புகிற தேவன், நம்ம வந்து தேவனை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிற தேவன், நம்ம யாரா யோசித்து கொண்டிருக்கிறோம், அவர் மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. மனதுருக்கம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேரு மனதுருகிற மாதிரி வார்த்தையில சொல்லுவாங்க. ஐயோ, ஒரு கஷ்டகாலம் வந்துருச்சுன்னா நம்மளை பார்க்க வர்றவங்கலாம் சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப பாவமாக இருக்கும் உன்னை பார்த்தா, ரொம்ப இறக்கமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது மனசு, எப்படி நீ செய்ய போகிற அப்படின்லாம் வந்து நமக்கு ஆறுதல் படுத்துவார்கள். நம்மளை தேற்றுவாங்க, பேசுவாங்க, அல்லது கடிதங்களில் எழுதுவாங்க. இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் தானே அதிகமாக யூஸ் பண்ணுகிறோம். வாட்ஸ்அப்பில் என்னன்னாலும் ஒரு கஷ்டம் நம்முடைய நண்பர்களுக்கு தெரிவித்தால் உடனே ஐம் சாரி, ரொம்ப கஷ்டப்படுறேன் உன்னோட விஷயத்தை கேள்விப்பட்டு, இருந்தாலும் நான் உனக்கு ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேச்சில் இருக்கலாம். ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிறார், அவருடைய மனதில் இருக்கிறது அந்த இரக்கம், மனதுருக்கம். மனதுருகுகிறது, மனது இறங்குகிறது, அது அவருக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் மனதுருகுகிற தேவன் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம அவரை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மனதுருக்கம் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்? மனதுருக்கம் அவரிடத்துல காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 5 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மத்தேயு எழுதின புஸ்தகத்துல 14:14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்த சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் பாருங்க, வியாதியில நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது
ஒரு பெரிய வியாதி நம்மளை தாக்கிருச்சு. பெரிய வியாதி என்ன, சின்ன வியாதி என்ன, இன்னைக்கு எந்த வியாதி வந்தாலும் கஷ்டம்தான் இல்லையா? ஒரு சின்ன வயிற்றுவலி வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியல, அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் நமக்கெல்லாம் குறைந்து போயிருக்கிறது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள், வாழுகிற சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே பாருங்கள் மாறி போய்விட்டது. இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியலை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் வியாதியஸ்தர்களை கண்ட பொழுது மனதுருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்மளை சுகமாக்குகிறது. ஆண்டவருடைய மனதுருக்கம், மன உறுதி, அந்த மனது இறங்குகிற ஒரு தன்மை நம்மளை பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் இருக்கிற வியாதிகளை அவர் பார்க்கும் பொழுது, ஐயோ என் பிள்ளை இவ்வளவாய் கஷ்டப்படுகிறாளே என்று சொல்லி கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார், சுகமாக்குகிறார். இன்றைக்கு அநேகர் இந்த நிகழ்ச்சியை பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாட்சி நேரத்தில் நான் உங்களுக்கு அநேக சாட்சிகளை வாசித்து காட்டினேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த கேன்சரில் இருந்த ஒரு அன்பு சகோதரியை கர்த்தர் சுகமாக்கினார். அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, இந்த கௌசல்யா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி என்ன சொல்லிட்டு போனாங்க, நான் வந்து எனக்கு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் வீட்டுக்கு வரமாட்டேன், வீட்டுக்கு நான் வரமாட்டேன், ஏன்னா என்னை கவனித்துக் கொள்வதற்கு ஆள் இல்லை. ஆல்ரெடி ஒரு பக்கத்தில் இருக்கிற மார்பகத்தை எடுத்து விட்டார்கள் கேன்சர் என்று சொல்லி, இன்னொரு கேன்சர் இன்னொரு பகுதியில் வந்துச்சு என்றால் நிச்சயமாக நான் வீட்டுக்கு வரமாட்டேன், டாக்டர் ஒருவேளை அப்படி சொன்னால் நான் என்னை தற்கொலை செய்து என் உயிரை நான் மாய்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த அன்பு சகோதரி டாக்டரிடத்தில் கடந்து சென்றார்கள். பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வியாதி வந்துருச்சுன்னா மரிப்பதற்கும் நாம் தயங்க மாட்டோம். அவ்வளவு வேதனை உள்ளது, அவ்வளவு வேதனை உள்ளது. இன்றைக்கு மரண படுக்கையில் அநேகர் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக வியாதிகளில் ஒரு அன்பு சகோதரி பெங்களூர்லேருந்து அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர், அவங்களோட மார்பக புற்று நோயினால் இந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்க படுற கஷ்டம், அப்பா அதையெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நமக்கு அவங்க சொல்லும் பொழுதே அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கிறது. அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் அது பயங்கர வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை பணம் செலவழிக்கிறது, அது அதை விட பெரிய பிரச்சனை. அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்முடைய சரீரம் ஏற்றுக்கொள்றதுன்றது ஒரு கூடாத காரியமாக இருக்கிறது. அவ்வளோ ஒரு ஹை லெவலில் கொடுக்கப்படுகிற ஒரு ட்ரீட்மெண்ட், அதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை, தாங்க முடியவில்லை. அவங்க சொல்கிற ஒரு காரியம், என்கிட்ட ஃபோன் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்க, சிஸ்டர் இன்னைக்கு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு பலன் கொடுக்கணும்னு ஜோம் பண்ணிக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் ஏறும் பொழுதே என் உடம்பு நடுங்குகிறது, அந்த ட்ரீட்மெண்ட்டை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என் சரீரம் தாங்க முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு செபித்துக்கொண்டு செல்வார்கள். ஒரு மனுஷனுக்குள்ள வியாதி வந்துருச்சுன்னா அவன் மரணத்தை சந்திக்கவும் தயாராக இருக்கிற, மரணம் பெட்டர்னு நினைக்கிற அளவுக்கு இந்த வியாதி நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் பாருங்க, இந்த வியாதியஸ்தர்களை கண்ட பொழுது அவர் மனதிறங்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இன்னைக்கு நிறைய பேர் வியாதியில் இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை இன்றைக்கு சுகமாக்க போகிறார், கர்த்தர் உங்களுடைய வியாதிகளை சுகமாக்க போகிறார். எப்படி ஒரு அந்த அன்பு சகோதரி சொன்னாங்க பாருங்க, இந்த மறுபக்கத்தில் இருக்கிற மார்பகத்தில் கேன்சர் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க பாருங்களேன். அப்புறம் இன்னொரு சகோதரி உமா என்கிறவர்கள் எழுதியிருந்தாங்க, நமக்கு சொல்லியிருந்தாங்க, புழு புழு புழுத்து அது வந்து கொண்டிருந்தது, அவருடைய கணவர் மரித்து போவார் என்ற நிலைமைக்கு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சுகத்தோடு கூட வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வியாதியில நான் மரித்து போய்விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்மேல் மனதுருகுகிற தேவன், உன்மேல் மனதுருகி உன்னுடைய வியாதியை சுகமாக்குகிற தேவன் என்று சொல்லி உன் பக்கத்திலே அமர்ந்து உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய சரீரங்களிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பேதுருவின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்க. அப்போ முதலாவது, கர்த்தர் நம்மை பார்த்து மனது உருகும் பொழுது நம்முடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். அவர் மனதுருகிறதோடு அப்படியே நிறுத்திடல, மனிதன் மனதுருக்கத்தை மட்டும் காட்டிட்டு போயிடுவான், ஆனால் கர்த்தரோ மனதுருகி நம்மளை தொட்டு சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹலேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் செவி கொடுத்து கேட்கும் பொழுதே தேவ
வார்த்தையானது வல்லமை உள்ளதாக உங்களுக்குள்ளே இறங்கி உங்களுக்குள் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அது சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்களாய் இருப்பார்கள். விசுவாசித்தால் நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவாய், விசுவாசித்தால் நீர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் விசுவாசிக்கிறாயா என்கிற ஒரு கேள்வியை வியாதியஸ்தரிடத்துல கர்த்தர் கேட்கிறார். விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. டாக்டரால கூடாது, கர்த்தரால கூடும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ரெண்டாவது, நம்முடைய தேவன் மனதுருகி நம்மளை பராமரிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? நம்மளை பராமரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதை குறித்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்காவின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்தில் 33ல் இருந்து 35வது வசனம் வரைக்கும் நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாத்தீங்களா, இங்க ஆண்டவர் ஒரு நல்ல சமாரியனாக தன்னை வர்ணித்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு நல்ல சமாரியனுக்கு ஒப்பாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு மனிதனை குற்றுயிரும் கொலை உயிருமாக திருடர்கள் அடித்து அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அவனை குற்றுயிராக வழியிலே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அங்க பார்க்கிற ஒரு ஆசாரியன் போகிறான், லேவியன் போகிறான், இவர்கள்லாம் ஊழியக்காரர்கள், பார்த்து ஒதுங்கி போகிறார்கள். என்னால முடியாது, எனக்கு வேலை இருக்கிறது, என கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும், நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இவனை தொட்டு இவனுக்கு பணிவிடை செய்ய போய் அந்த இரத்தக்கரை எம்மேலப்பட்டு நான் எப்படி தேவனுடைய சமூகத்தில் கரையோடு போய் நிற்பது என்று சொல்லி லேவியர்களும் ஆசாரியர்களும் அங்கே விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சமாரியனாகிய ஒருவன் அந்த வழியாய் வரும் பொழுது அந்த மனிதன் மேலே மனதுருகி அவருக்கு என்ன செய்கிறாராம்? அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். அவர் மனதுருகி என்ன செய்தாராம் வாசிக்க கேட்கலாமா? கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்க, அந்த காயங்களை கிட்ட வந்து தூரத்துல போனாங்க மத்தவங்கெல்லாம், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை கண்ட பொழுது அல்லது ஒரு ஆதரவற்று கிடக்கிறவர்களை, பராமரிப்பற்று கிடக்கிறவர்களை, அனாதையாய் இருக்கிறவர்களே, எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் பசியிலே வாடுகிறவர்களே, வியாதியிலே வாடி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நிர்கதியாக கைவிடப்பட்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கிட்ட வருகிறாராம். அவர் கிட்ட வருகிறார். நீங்க பாத்தீங்கன்னா குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கையில, இங்க வந்து இஸ்ரவேலருடைய வழக்கத்தின்படி பார்த்தா குஷ்டரோகிகளை யாரும் தொடமாட்டாங்க, பக்கத்துல போக மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் பக்கத்துல வந்து அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார். யார? குஷ்டரோகிய. அவருடைய சரீரம் எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் பக்கத்திலே வந்து அவர்கள் காயங்களை கட்டுறாரா? அப்படியே காயங்கள்ல திராட்சை ரசத்தை வார்த்து எண்ணெயை வார்த்து அந்த காயங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனத்திலேயே ஏற்றி அத்தர் சத்திரத்துல கொண்டு போய் அவனை பராமரிப்பதற்கு அவனை பராமரித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் இந்த நிகழ்ச்சியை எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, எல்லா எந்த ஒரு ஆதரவும் இல்லாம உங்களிடத்துல இருந்த எல்லா செல்வங்களையும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் உறவுகளையும் இழந்து வியாதியோடு வேதனையோடு புறக்கணிக்கப்பட்டவர்களாக, மற்றவர்களால் துன்புறுத்தப்பட்டவர்களாக, அங்க பாருங்க அந்த திருடர்கள் அவனை அடித்தார்கள். அடித்து கொலை உயிரும் குற்றுயிருமாய் சாகிறதுக்கு, சாக விட்டா கூட பரவாயில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு குற்றுயிராய் போட்டு விட்டு சென்றார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். அநேகர் நீங்க நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். நான் உன்னை காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்தவர்கள் அந்த வாக்கை மீறி உங்களை இன்னைக்கு நத்தாத்துல விட்டுட்டு போயிருக்கலாம்.
இன்னைக்கு நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன், எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், ஒரு 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 ஆதரவு இல்லாமல் இருக்கிறனே, எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்க திகைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல சமாரியனை போல உங்க பக்கத்துல வந்து மனதுருக்கத்தோட உங்களுடைய காயங்கள் அடிபட்டிருக்கு. பாருங்க, காயம் இது வந்து உள்காயம், வெளிக்காயம் கிடையாது. அடிபட்டு வேதனைப்பட்டு மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு மற்றவர்களால் அவமானத்தை சகித்து கொண்டு கஷ்டத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்களா, உங்களுக்கு மருந்து போட்டா அது சரியாகாது. ஆண்டவர் அவருடைய அந்த எண்ணெயை ஊத்தி, அந்த திராட்சை ரசத்தை ஊத்தி, திராட்சை ரசம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தை குறிக்கிறது, அந்த எண்ணெய் என்பது கர்த்தருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அது உங்கள் மேல அப்படி ஊற்றப்படணும். அப்படி ஊற்றி ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி அந்த காயங்களை ஆற்றினா தான் அது போகும், மற்றபடி அது போகாது. நீங்க வெளியில என்னதான் மெடிசன் எடுத்தாலும், என்னதான் நீங்க உங்களை தேற்றி கொள்ளணும், மற்றவர்களுக்கு முன்னால நம்ம அப்படி பந்தாவா காட்டி கொள்ளலாம் என்று நினைத்தாலும், உங்களுக்கு உள்ள இருக்கு பாருங்க ஒரு காயம், ஒரு ஏமாற்றம், ஒரு துக்கம், ஒரு வேதனை, உள்ள இருக்கிற வியாதி, ரணம், ரணம் என்று சொல்லுவார்கள். அது குணப்படுத்துவதற்கு அவராலே மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவ வேண்டும், உங்களை அந்த காயத்தை ஆற்ற வேண்டும். அவர் தம்முடைய அந்த திராட்சை ரசத்தினாலே உங்களை அப்படியே பூசி, அந்த அபிஷேகத்தினாலே உங்களை நிறைத்து உடைய துக்கங்களை மாற பண்ண வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே வரும் பொழுது தேற்றரவாளன், தேற்றரவாளன். ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, நான் போவேன், போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். ஆவியானவர் நம்மளை தேற்றுகிறவர். ஒருவேளை இன்னைக்கு மற்றவர்களால கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஏமாற்றப்பட்டு அல்லது அவமானப்படுத்தப்பட்டு அல்லது நிந்தையை அனுபவிக்கும்படி கைவிடப்பட்டு நீங்க தவித்து கொண்டிருக்கிறீர்களா? குற்றுயரும் குலையுருமாக நான் செத்து விடலாமே, சாகலாம் என்று நினைத்தால் சாக கூட முடியலையே, என் பிள்ளைகளை யார் பார்ப்பது, என் குடும்பத்தை யார் பார்ப்பது, ஆனால் இந்த மனிதர்கள் என்னை இப்படி ஏமாற்றி விட்டார்களே, இன்னைக்கு நடுத்தருவுல நான் நின்று கொண்டிருக்கிறேனே, வெக்கத்தோடு தலை குனிந்து நான் நிற்கிறேனே என்று சொல்லி நீங்க மரணத்துக்கு பக்கத்துல போய் அழுது தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் நல்ல சமாரியனாகிய இயேசு மனதுருக்கத்தோடு உங்க பக்கத்துல வந்து அவர் தம்முடைய கரத்தில் இருக்கிற அந்த திராட்சை ரசத்தினால அப்படியே உங்களை ஊற்றி உங்களுடைய உள் காயங்களை ஆற்றுகிறார், ஆற்றுகிறார். அவருடைய இரத்தத்தினால உங்களை சுகமாக்குகிறார். இன்னர் ஹீலிங், இன்னர் ஹீலிங் அது வேணும். மனிதனுக்குள்ள என்னதான் வெளியில ஆரோக்கியம் இருந்தாலும் மனசு சோர்ந்து போயிடுச்சுன்னா எவனாலையும் அவனை தேற்றவே முடியாது. கர்த்தர் ஒருவரால மட்டும்தான் மனிதர்களை தேற்ற முடியும், உள்ளான காயத்தை ஆற்ற முடியும், சுகமாக்க முடியும். இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை மேலுமாக சங்கீதம் 147 மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கா, உடைக்கப்பட்டு இருக்கா, அப்படியே நொந்து போயிருக்கிறதா? ஆண்டவர் உங்கள் காயங்களை கட்டுவார், சுகமாக்குவார். எரேமியா 30:17 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 30:17 நாம் வாசிக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை மற்றவங்க கைவிடலாம், நீ விசாரிப்பற்றவள், உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னை யாரும் தேட மாட்டாங்கன்னு மற்றவர்கள் நம்மளை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய காயங்களை குணமாக்குகிறார். அவங்க நம்மளை வேதனைப்படுத்துறாங்க பாருங்க, யாரையெல்லாம் நம்பி இருந்தீங்களோ, எந்த குடும்பத்தை நேசித்து ஓடி ஓடி உழைத்து அவர்களுக்கு முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீங்க உழைத்து பிரயாசப்பட்டார்களோ, இன்னைக்கு அவர்கள் உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களுடைய இருதயத்தை குத்தி கிழித்து வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுகிற மாதிரி என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அப்படி வேதனையோட இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய காயத்தை கட்டுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும்
கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஆமென். காயப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். காயத்தை கட்டுகிறார், காயத்தை கட்டுறார். டாக்டர்கிட்ட போனால் எப்படி ஒரு காயம் மாறுகிறதுக்கு அதை கீறி அந்த சலத்தை எடுத்து உள்ளே இருக்கிற அந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி அதில் மெடிசன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பேண்டேஜ் போட்டு விடுவாங்க பாருங்கள், அப்போ தான் அது ஹீல் ஆகும். அதே போல் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாரா? நம்முடைய காயங்களை கட்டுகிறாராம், கட்டுகிறார் குணமாக்குகிறதற்கு. நொறுங்குண்ட இருதயத்தை அவர் சுகமாக்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, அந்த ஒரு மனிதனை போல, அந்த எரியோ போகிற வழியில் கிடந்த அந்த மனிதனை போல நீங்கள் இருந்தீர்கள் என்றால், ஆண்டவர் ஒரு நல்ல சமாரியனை போல உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் தோல் மேலே கை போட்டு உங்களை அணைத்து முத்தமிட்டு மார்போடு அணைத்து உங்களுடைய இருதயத்தின் காயத்தை, அந்த ரணத்தை அவர் இன்றைக்கு சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் அவரை குறித்து வசனம் சொல்கிறது, அவர் மனதுருக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அடிக்கப்பட்ட அந்த மனிதனை பார்த்து அவர் மனது இறங்கி பக்கத்தில் வந்து தான் தன்னுடைய திராட்சை ரசத்தினாலும் எண்ணெயினாலும் அவனுடைய காயங்களை கட்டி சுகமாக்கினார். ஸோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இன்றைக்கு ஆறுதல் படுத்த போகிறார். உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. என்ன பெரிய மனிதர்கள், மனிதர்களை நம்புவதை விட்டுவிடுங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதற்கு எம்மாத்திரம். அதை விட்டு விடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், கர்த்தரை நம்புங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு அடிக்கடி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். உங்களுடைய காயங்களுக்கு எண்ணெய் பூசி அவர் திராட்சை ரசத்தினாலே உங்களை ஆற்றி தேற்றி உங்களை வாழ வைப்பார், உங்களை பராமரிப்பார். உங்களை பராமரிக்கிற அவர் இருக்கிறார். யார் நம்மளை கைவிட்டு போனாலும் கர்த்தர் நம்மளை பராமரிக்கிறவராயிருக்கிறார், கர்த்தர் நம்மளை பராமரிக்கிறவராயிருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால், நேற்று ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. கடந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா பயங்கர சளியினால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னால் எந்திரிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு பலவீனமாகிவிட்டது. பலவீனம் ஆயிடுச்சு. நமக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும், கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்ற ஒரு அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை. பார்த்துக்கோங்க, நான் அப்படியே படுத்த படிக்கலே ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கிறதையே வழக்கமாக வச்சுருப்பேன். எப்போவுமே படுத்தேன்னா முக்கால்வாசி நேரம் ஆண்டவர் கூட பேசுகிறது தான், ஏன்னா பேசிக்கொண்டே இருக்கிறதான் அது நமக்கு அப்படியே பழகி போய்விட்டது. நான் ஒன்றும் சாப்பாடும் சரியாக சாப்பிடல, ரொம்ப எந்திரிச்சு நடக்க முடியல. பார்த்தீங்கன்னா நம்மளை கவனிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, நம்மளே ஒரு அனாதை. நமக்கு யார் நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம், இல்லை. ஸோ அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம், ஆனால் ஆண்டவருடைய அந்த மனதுருக்கத்தை நான் அதில் ஃபீல் பண்ணேன். ஒரு வேடிக்கையான ஒரு அன்பு சகோதரி, தூரத்தில் இருக்கிற அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சகோதரி நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது உமன் ஹார்லிக்ஸ் அப்படின்னு அகெயின் அண்ட் அகெயின் அது அப்படியே முன்னால் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், தயவு செஞ்சு உமன் ஹார்லிக்ஸ் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த மெசேஜை வாசிச்சுட்டு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அது எப்படி உமன் ஆர்லீஸ்னு கர்த்தர் பேசினாரா? என் மகள்கிட்ட சொல்லும் பொழுது அவ்வளோ சிரிக்க தான் என்ன மம்மி அப்படிலாம் ஆண்டவர் பேசுவாரா? பேசியிருக்கிறாரே, நம்மளும் சொன்னவா செஞ்சோம் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு முடியல, ரொம்ப வீக்காக இருக்குது, எனக்கு உமன் ஆர்லீஸ் வாங்கி கொடுக்க காசு கொடுங்கன்னு கேட்டமா என்ன? இல்லை, நம்ம யார்கிட்டையும் சொல்லலை. நம்ம கதவை பூட்டிக்கிட்டு ஒரு சின்ன அறைக்குள்ளே அப்படியே படுத்த படிக்கையாக தான் நான் இருந்தேன். அவங்க அவ்வளோ ஒரு ஜெபிக்கும் பொழுது, எனக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உமன் ஹார்லிக்ஸ் என்று அடிக்கடி அவங்களுக்கு முன்னால் வந்துக்கிட்டே இருந்ததான். உடனே கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அனுப்பி, தயவு செஞ்சு நீங்கள் வீக்காக இருக்கிறீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், உமன் ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுங்க என்று சொல்லி அனுப்பியிருந்தார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு நாலு செவத்துக்குள்ளே முடியாமல் படுத்திருந்த நம்மளை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. அவர் நம்மேல மனதுருக்கம் உள்ளவர், அவர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்களேன். தமிழ்நாட்டிலே இல்லை, ஒரு அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்ககிட்ட ஜெபிக்கும் பொழுது உமன் ஆர்லிஸ் வாங்குறதுக்கு பணம் அனுப்பு. ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா எங்க வீட்டுல குடிக்கிறதுக்கு, நான் உமன் ஆர்லிஸ் அப்படி குடிச்சு பழக்கமும் இல்லை.
அவங்க அனுப்புனாங்க பாருங்க, எனக்கு ஐயோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியுமேன்ட்டு உடனே ஒரு பெரிய கப்பில் போட்டு என்ன பண்ணேன், அந்த உமன் ஆர்லிஸை கலக்கி, ஒரு அன்பு சகோதரி என்னுடைய சகோதரி அதை கலக்கி கொடுத்தாங்க. அது குடித்த உடனே பாருங்க, ஒரு புது பலன், புது உற்சாகம். கர்த்தர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார். குடிச்சனால வந்துச்சு அந்த உற்சாகம், இல்லை ஆண்டவர் காட்டின அன்புனால மனதுருக்கத்தினால எனக்கு அந்த உற்சாகம் வந்துச்சான்னு என்னால் சொல்ல முடியல. கர்த்தருடைய மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம். இன்னைக்கு நிறைய பேர் என்னை பராமரிக்க ஆள் இல்லை, என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இந்த சாட்டியான்னு கேட்கறதுக்கு எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? உங்களை விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுடைய கண்ணீரை துடைத்து கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை ஒதுக்கி தள்ளிட்டாங்களா? கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை படிக்க வச்சேன், இன்னைக்கு என்னை அனாதியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு நேர சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னால் எழுந்து நடக்க முடியவில்லை, என்னால் எழுந்து ஒரு பாத்ரூமுக்கு போக முடியவில்லை. பிள்ளைகளை இவ்வளவா நேசித்தன், ஒரு பிள்ளை கூட என் பக்கத்தில் இருந்து கவனிக்க இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பராமரிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்களை பராமரிக்கும், உங்களை பராமரிக்கும். ஆண்டவர் உங்களை கேர் பண்ணுவார். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி நடத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் உங்களை பராமரிப்பார். சோர்ந்து போகாதிருங்கள், உடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இருக்கும் பொழுது ஏன் மனிதன் மேலே நம்முடைய நம்பிக்கை போக வேண்டும்? நான் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், நம்ம ஒரு சின்ன ஹார்லிக்ஸுக்கே கர்த்தர் எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் மனசில் பேசி நமக்கு அனுப்புவாரானால் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போதான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன், ஊழியத்தின் தேவைகள்லாம் எம்மாத்திரம். ஒரு சாதாரண மனுஷனுடைய தேவையை சந்திக்க அறிந்த தேவனுக்கு அவருடைய ஊழிய தேவைகளை சந்திப்பது அது அவருக்கு தெரியாதா? நிச்சயமாய் அவருக்கு தெரியும். இந்த ஊழியத்தின் தேவைகளை எப்படி யார் மூலமாய் சந்திக்கணும் என்பது கர்த்தருக்கு தெரியும். நான் ஏன் உட்கார்ந்து போட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கணும்? கர்த்தர் நல்லவர், நம்மளை பராமரிக்கிறவர். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுடைய முகவரி அதிசயம் டிவி, நம்பர் W759 4th Avenue, அண்ணாநகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், சென்னை 600101. அவர் கான்டாக்ட் நம்பர் 7358586648. உங்கள் காணிக்கைகளை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க எங்களுடைய ஜிபே எண்கள் 8072042052056 மற்றும் 9940228277.